அனைவருக்கும் வணக்கம். நமது அழைப்பேற்று இங்கே மேடையில் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிற உலக நாயகன் அவர்களுக்கு நமது அனைவரின் சார்பும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி 100வது விழா கொண்டாடி ஏறத்தாழ 10-15 வருஷம் ஆச்சு. பேங்கூர் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து ராமகிருஷ்ணன் பிரபு நிர்வாகத்துக்கு வந்தாரு. இன்னைக்கு அவருடைய கிராண்ட் சன் வந்துட்டாங்க. எப்படி இருந்தாலும் இந்த தியேட்டர் படத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு தியேட்டர். தமிழ்நாட்டில் எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் சரி, ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, கேஜி தியேட்டரில் படம் போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அது வந்து நமக்கு ஒரு பெருமையாக இருந்தது. கோயம்புத்தூர்ல இருந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு பெருமையாக இருந்தது. நம்ம தியேட்டரை பற்றி இந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பேசிட்டு இருக்காங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய எந்த நடிகராக இருந்தாலும் எந்த தயாரிப்பாளராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வடக்கேஞ்சில் விழுந்திருக்கா, அதான் முதல் கேள்வி. அப்படி அத்தனை படங்களையும் இந்த 42 வருஷமாக வெற்றிகரமாக தெரிவிட்டு இன்னைக்கும் கலெக்ஷனில் கோயம்புத்தூர் படத்தில் நம்பர் 1 கேஜி தாங்கிறது. அதனால அப்படிப்பட்ட இந்த அரங்கத்தில் நம்ம இன்னைக்கு வந்து உலக நாயகனை கூட்டிகிட்டு வந்து இந்த ஒரு வழியான நான் நினச்சேன் இந்த மாதிரி 100th ஃபங்க்ஷனுக்கு வருவாரா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா அவர் ஜாஸ்தி இருந்ததுலேயே கலந்துக்கிறது இல்லை, சென்னையில் நடக்கிற விழா தான் இருக்காங்க. ஆனால் கோயம்புத்தூருக்கு வரேன் அவர் ஒத்துக்கிட்டு வந்ததுக்கப்புறம் பிரபு கூப்பிட்டு சொன்னார் இந்த மாதிரி வரேன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். நானுமே சமயத்தில் வந்து 3-4 வருஷம் எந்த வெளி ஃபங்க்ஷனையும் கலந்துக்கல. அவர் வரும்போது கண்டிப்பாக நம்ம ஊருக்கு வரும்போது நம்ம அவர் முன்னாள் வர வேண்டியதான் மரியாதை இருக்கும் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு இந்த மேடையில் நம்ம எல்லாரும் இவ்வளோ சந்தோஷமாக கூடியிருக்கிறோம். எல்லாத்தோட இந்த மேடையில் நான் திரையுள உரிமா சங்க தலைவர்கள் சொல்ல அப்படின்னா, ஏறத்தாழ தமிழ் சினிமா ஆரம்பித்து 100 ஆண்டுகளை கலந்துருச்சு. இந்த 100 ஆண்டு தமிழ் சினிமா வரலாற்றில் நம்பர் 1 கலெக்ஷன், டாப் மோஸ்ட் கலெக்ஷன்ங்கிறது விக்ரம் 2 தான். இது வந்து மற்றவர்களை யாரை குறைத்து மடிப்படுவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. இந்த படத்தினுடைய வசூலை பொறுத்தளவில் இதுவரைக்கும் ரெக்கார்டு பிரேக் கலெக்ஷன்ங்கிறத ரெட்ஜைன் மூவிஸ்டரி செண்பகப்படுத்தி வந்திருக்காரு. ஏன்னா அவங்க தான் வந்து இது வந்து அதிகாரபூர்வமாக அறிவிக்கணும். அந்த அளவுக்கு அவங்களும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கலெக்ஷன் இந்த படத்துக்கு வந்ததில் திரையரங்கு உரிமையாளர் எங்களை பொறுத்தளவில் மிகப்பெரிய சந்தோஷம். கமல் சாரை பொறுத்தளவில் அவர் பொலிட்டிக்கல் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, எங்களை பொறுத்தளவில் அவர் சினிமா தான் அவருடைய பேச்சு, அவருடைய மூச்சு. இன்னும் சொல்ல போனால் தமிழ் சினிமாவில் நிறைய விஷயங்கள் அறிமுகப்படுத்தது அவர் தான். ஃபஸ்ட்டு டிடிஆர் சவுண்ட் சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் குருதி போனால் எடுத்து அந்த குருதி புணலில் அந்த சவுண்ட் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தி வச்சு அவர் தான் அறிமுகப்படுத்தி வச்சார். அதே மாதிரி ஃபிலிம் ரோல் இருந்து சினிமா வந்து டிஜிட்டல் கொண்டு வந்தது மும்பை எக்ஸ்பிரஸ் கொண்டு வந்தார். இப்படி தமிழ் சினிமாவுடைய அடுத்த பரிமாணம் ஒவ்வொன்றும் அவர் கொண்டுகிட்டு வந்துருக்கிறத பார்க்கும் பொழுது சில சமயத்தில் எனக்கு அவருக்கெல்லாம் ஆர்குமெண்ட் கூட வந்திருக்கு. முதல் சினிமாவெல்லாம் வந்து கேபிள் டிவியில் போட்டுட்டு இருக்கும்போது நான் கமல் சார் ஆஃபீஸில் போய் ஆர்கியூ பண்ணியிருக்கேன், சார் நீங்கள் எதிர்த்து பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. சுப்பிரமணியம், நீங்கள் இப்போ கேபிள் டிவியில் போட்டது தான் பேசுகிறீங்க, இனிமேல் வருங்காலத்தில் வந்து சினிமா உங்கள் கைக்குள்ளேயே வரப்போகுதுன்னு சொன்னார். அந்த மாதிரி அட்வான்ஸாக திங்க் பண்ணக்கூடிய ஒருத்தர் சினிமாவில். நாங்களாம் வந்து என்ன இவர் இப்படி பேசிகிட்டு இருக்காரு, தியேட்டர்கள்லாம் நாளைக்கு அழிஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்லும்பொழுது, திரையரங்குகள் எந்த காலத்திலும் அழியாது. அதுக்கு அவர் நீங்கள் சொல்லியிருந்தார், எவ்வளவுதான் வீட்டில் படம் இருந்தாலும் திருப்பதியில் போய் கும்பிட்டா தான் சாமி ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி தான் எங்கே நீங்கள் சினிமா பார்த்தீங்கனாலும், கையை பார்த்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் டேம் பார்த்தாலும் சரி, ஹோம் தியேட்டரில் பார்த்தாலும் சரி, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ளே உட்காந்துட்டு இருக்கும் பொழுது அந்த ஆக்ஷன், அந்த காமெடி, அதையெல்லாம் பார்த்து கை தட்டி சந்தோஷமாக நம்ம வந்து இருக்கக்கூடிய சந்தோஷம் வேறு எதுலேயுமே இருக்கவே இருக்காது. அதுலேயும் அவரை பொறுத்தளவில் எல்லா அட்வான்ஸ்டு டெக்னாலஜியும் தன்னுடைய படத்தில் இருக்கணும்னு விருப்பப்படுவார். உலக நாயகர் வார்த்தைக்கு நிச்சயமா 100க்கு 200% பொருத்தமானவர்கள் அவரு. ஏன்னா சினிமாவுடைய ஒவ்வொரு பரிமாணத்தையும் தன்னுடைய விரல்களில் வச்சிருந்தார். நாங்கள்லாம் அவரை பார்த்து கத்துக்கிட்டோம்,
நாங்க சில சமயத்துல வந்து சொன்னேன், சில சமயத்துல நாங்க இருந்துட்டு இவர் என்ன சினிமாவுக்கு எகேன்ஸ்டா பேசுறாரு, நாங்கவே அவர்கிட்ட சண்டை கட்டும் பொழுது வெயிட் பண்ணுங்க திருப்பி நீங்க என்னோட வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுதான் ஒவ்வொரு நாளையும் நடந்துட்டு இருக்கு. அதனால இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான படங்களை எங்களுக்கு எல்லாத்துக்கு கொடுத்து இன்னைக்கு ஒரு விழாவை கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு செய்த ரெட்ஜாயின் மூவிஸ் அவங்க இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தியேட்டர்களை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த தொந்தரவும் கிடையாது எங்களுக்கு, நிம்மதியாக இருக்கிறோம். படங்கள் அதே மாதிரி தான், எல்லா படம் உங்கள் தொட்ட படங்கள்லாம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. இந்த விழாவின் சார்பாக ரெட்ஜாயின் மூவிஸ்க்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாத்துக்கும் மேலே உலகநாயகனை பொறுத்தளவில் இனி அடுத்த படங்கள் கட்டாயம் சார் நீங்கள் வரிசைக்கு ரெண்டு படமாவது எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் ஜாஸ்தியாக கேட்கலாம், வரிசைக்கு ஆண்டுக்கு ரெண்டே ரெண்டு படம் நீங்கள் கொடுங்க. நீங்கள் என்றைக்குமே வந்திருந்துக்கிட்டு நீண்ட ஆயுளோடும் நிறைந்த சந்தோஷத்தோடும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று நான் உங்களுக்கு உயிரினை வாழ்த்தி எங்களது காயத்தின் ரசிகர்களின் வாழ்த்தாக இந்த வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சினிமா, அரசியல், ஆன்மீகம்னு அனைத்து விதமான வீடியோக்களையும் பார்க்க நமது டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது டிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.